பிரெக்சிட் அப்படிங்கிற வார்த்தை இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே நியூஸில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது. பிரெக்சிட்னா என்ன? பிரெக்சிட்டுங்கிறது பிரிட்டன் யூரோப்பை விட்டு வெளில போகிறதுக்கான ஒரு செயலை வந்து குறிக்கிற வார்த்தை தான் பிரெக்சிட். யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது யூரோப்பில் இருக்கிற 28 நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு ட்ரீட்டி. இந்த அக்ரிமெண்ட் மூலமாக அந்த நாடுகளுக்குள்ளார இருக்கிற இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ், ஒரு நாட்டுக்குள்ளார இருக்கவங்க இன்னொரு நாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக போகிறதுக்கான அக்ரிமெண்ட்ஸ், ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் இன்னொரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது, இதெல்லாம் எப்படி இன்னும் சுலபமாக வச்சுக்கலாம், டாக்ஸை குறைச்சி எல்லா நாடுகளும் சேர்ந்து எப்படி ஒன்றா வளரலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணது தான் யூரோப்பியன் யூனியன். 2002 இதில் கிட்டத்தட்ட 19 நாடுகள் சேர்ந்து நாங்கள் ஒரே கரன்சி வச்சுக்கிறோம், எங்களுக்கு தனித்தனி கரன்சிஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணது தான் யூரோ. யூகேயோட கதை என்ன? யூகே வந்து 1972 யூரோப்பியன் யூனியன்ல மெம்பரா சேர்ந்தாங்க. இந்த மாதிரி 1972 சேர்ந்தும் போது அவங்க பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, இனிமே யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எல்லா சட்டங்களும் நாங்களும் ஃபாலோ பண்றோம். எல்லா சட்டங்களும் இந்த சென்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல, அதாவது மக்கள் போயிட்டு வர்றதுக்கான ஏரியாக்கள்ல, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற சட்டங்களை நாங்களும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி 1972 முடிவு பண்ணாங்க. கிட்டத்தட்ட 44 வருஷம் கழிச்சு யூகேல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இங்கேருந்து இப்படியே தான் நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணணுமா, இல்ல நம்ம தனியா இருக்கணுமா அப்படிங்கிற டாபிக் பரவலா பேச ஆரம்பிச்சோன்னே நாடு முழுக்க ஒரு ஓட்டிங் வச்சாங்க. ஓட்டிங்ல வந்து நம்ம யூரோப்பியன் யூனியனோட இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் நம்ம இருக்க வேண்டாம், நம்ம தனியா இருக்கலாம்னு முடிவு பண்ணதுனால June 2016 யூகே யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளில போக முடிவு பண்ணுச்சு. அதுலேருந்து 9 மாசத்துல யூகே பார்லிமெண்ட்ல Article 50 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளை ட்ரிகர் பண்ணாங்க. இந்த Article 50 யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ், அந்த 28 நாடுகள்ல யாராவது ஒரு ஆள் நாங்க உங்களோட இருக்க விரும்பல, நாங்க வெளியில போறோம் அப்படிங்கறத சொல்ல விரும்பினா அவங்க வந்து Article 50 ட்ரிகர் பண்ணலாம். இது மாதிரி March 2017 யூகே ட்ரிகர் பண்ணாங்க. ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியனுக்கும் யூகேக்கும் பேசி 2 வருஷத்துல யூகே யூரோப்பியன் யூனியனை விட்டு வெளில போயிரும் அப்படிங்கறத முடிவு பண்ணாங்க. 2 வருஷங்கிறது அப்பையில இருந்து March 2019 இருந்தது. சோ இந்த மாதிரி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் பேச ஆரம்பிச்சாங்க. June 2018 சில மாதங்களுக்கு முன்னாடி யூகே பார்லிமெண்ட்ல ஒரிஜினலா 1972 பாஸ் பண்ண பில்லை கேன்சல் பண்ணாங்க. இனிமே யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற சட்டங்கள் யூகேல செல்லாது, நாங்களே எங்களுக்கான சட்டங்களை வச்சுக்குவோம், அந்த சட்டங்கள் மட்டும்தான் யூகேல இனிமே இருக்க போகுது அப்படிங்கறத முடிவு பண்ணாங்க. இப்ப நம்ம March 2019 ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். இன்னும் சில மாதங்கள்ல யூகே வெளியில வந்தாகணும். இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் முடிவு பண்ணாததுனால என்னாச்சுன்னா, யூகேயும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து உடனே நாங்க வெளியில போக தான் போறோம், பட் ஆனா வந்து நாங்க போக போறத வந்து கொஞ்சம் ஸ்மூதா வெளியில போறதுக்கான சில அக்ரிமெண்ட்ஸ் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், சில அக்ரிமெண்ட்டுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி யுனைடெட் கிங்டம் பத்தி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். யுனைடெட் கிங்டம்ல வந்து மொத்தம் 4 ஸ்டேட்ஸ் இருக்கு. நார்தர்ன் அயர்லாண்ட், இந்த மேல இருக்கிற சின்ன பகுதி வந்து நார்தர்ன் அயர்லாண்ட், மேல இருக்கிறது இங்க இருக்கிறது ஸ்காட்லாண்ட், அப்புறம் இந்த இடது பக்கத்துல சின்னமா இருக்கிறது வேல்ஸ், அப்புறம் இங்க நடுவில் இருக்கிறது இங்கிலாந்து. இந்த 4 ஸ்டேட் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது தான் யுனைடெட் கிங்டம். இந்த இடது பக்கத்துல இருக்கிற ஐலாண்ட் ரெண்டா பிரிச்சிருக்காங்க, நார்த் அண்ட் சவுத். நார்தர்ன் அயர்லாண்ட் வந்து யுனைடெட் கிங்டம் சேர்ந்தது, சதர்ன் பார்ட் வந்து ஒரு தனி நாடு, ரிபப்ளிக் ஆஃப் அயர்லாண்ட். யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற 28 நாடுகள்ல ரிபப்ளிக் ஆஃப் அயர்லாண்டும் ஒண்ணு. இப்போ யூகே நாங்க யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளியில வரோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த அயர்லாண்ட்ல இருக்கிற எல்லா மக்களும் நார்த் அண்ட் சவுத் அயர்லாண்டுக்குள்ளார குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கணும்,
நாங்க வந்து எந்த விதமான டாக்ஸும் இல்லாம ஒருத்தருக்குள்ளார இன்னொருத்தங்க வித்து வாங்கிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாம் விரும்பினாங்க. இது வந்து ஒரு ஒரு முக்கியமான சென்சிட்டிவான ஏரியா. ரெண்டாவது ஏரியா, யூகே அண்ட் யூரோப்பை சுத்தி எல்லா பக்கமும் இருக்கிற கடல்கள்ல எப்படி மீன் பிடிக்கலாம், எந்த நாடு எவ்வளவு தூரம் மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் பேரு காமன் ஃபிஷரிஸ் பாலிசி. இந்த காமன் ஃபிஷரிஸ் பாலிசி ரெண்டாவது சென்சிட்டிவான ஏரியா. சோ நான் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிறதுனால யூகேயும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து நம்ம எப்படி ஸ்மூத்தா வித்ட்ரா பண்ணலாம், யூகே எப்படி யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஸ்மூத்தா வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிராஃப்ட் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணாங்க இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி. இப்ப இந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட் யூகேல இருக்கிற பார்லிமெண்ட் பாஸ் பண்ணணும், அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ்லயும் அவங்க பாஸ் பண்ணணும். அப்புறம் தான் இது வந்து இட் வில் கம் இன் டு எஃபெக்ட், அதுக்கப்புறம் தான் இது வந்து உபயோகத்துக்கு வரும். ஸோ இந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட்ல என்னென்ன கீ டேர்ம்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் 2019 யூகே வெளியில போறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு டிசம்பர் 2020 இன்னொரு 18 மாசம் டைம் டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது உடனே போகலான்னாலும் 2020 டிசம்பர் வரைக்கும் இன்னும் சில ட்ரேட் ரீட்டிஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் முதல் கீ டேர்ம். அந்த 2020 வரைக்கும் என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன பண்றதுக்காக அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். முதலது சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ். இப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறவங்க யாராவது யூகேக்கு மார்ச் 2019 அப்புறம் டிராவல் பண்ணாங்கன்னா இப்போ அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் அவங்களுக்கு அதுக்கப்புறமும் இருக்கும், டிசம்பர் 2020 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். இது யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவங்க யூகேக்கு போனா மட்டும் இல்லை, யூகேல இருக்கிறவங்க யூரோப்பியன் யூனியனுக்கு போனாலும் இதே அவங்களுக்கு அதே ரைட்ஸ் இருக்கும். ரெண்டாவது, இப்ப எப்படி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு அவங்க வந்து டாக்ஸ் இல்லாம வாங்கி வித்துக்கிறாங்களோ அதே மாதிரி டிசம்பர் 2020 வரைக்கும் அவங்க வாங்கி வித்துக்கலாம். இந்த பீரியட்ல, இந்த 18 மாச பீரியட்ல யூகே தனியா ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் அவங்களோட ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. மூணாவது, இந்த காமன் ஃபிஷிங் ஏரியா, அதாவது இந்த மீன் பிடிக்கிற இடத்துல இப்ப இருக்கிற யூகே மக்களுக்கு இப்ப இருக்கிற ரைட்ஸை நாங்க எதுவும் எடுத்துக்க மாட்டோம், பட் ஆனா இந்த ஃபிஷிங் ட்ரீட்டில வந்து யூகேக்கு இனிமே எந்த முடிவு எடுக்கிறதுக்கான உரிமைகளும் கிடையாது டிசம்பர் 2020 வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் இந்த டீல்ல. கடைசியா, நார்தர்ன் அயர்லாண்ட், அதாவது இந்த நார்தர்ன் அயர்லாண்ட் இங்க மேல இருக்கிற இந்த சின்ன பகுதிக்கும் சதர்ன் அயர்லாண்டுக்கும் பொருள்கள் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது, எந்த டாக்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கடைசி பார்ட். ஸோ இந்த 4 ஸ்பெசிபிக் ஏரியாஸையும் டிசம்பர் 2020 வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட். நான் முதலே சொன்ன மாதிரி இப்ப இந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட்டை யூகே பார்லிமெண்ட் மார்ச் 2019 அப்ரூவ் பண்ணணும், ஒத்துக்கணும், பாஸ் பண்ணணும். அப்படி அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல பேசின மாதிரியே யூரோப்பியன் யூனியன் விட்டு யூகே மார்ச் 2019 வெளியில வந்துடும். வெளியில வந்துட்டாலும் டிசம்பர் 2020 வரைக்கும் அவங்களுக்கு இந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கும். மெதுவா அவங்க எப்படி மற்ற நாடுகளோடலாம் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸுக்கு சைன் பண்ணலாம் அப்படிங்கறது யூகே முடிவு பண்றதுக்கான டைம் யூகேக்கு இருக்கு. பட் ஆனா சில ஏரியாக்கள்ல, இந்த ஃபிஷிங் ஏரியால நார்த் அயர்லாண்டுக்கும் சவுத் அயர்லாண்டுக்கும் இருக்கிற ட்ரேட்ல எல்லாம் யூகே கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி தான் இருக்கும். யூகே பார்லிமெண்ட்ல இதை பாஸ் பண்ணலைன்னா யூகே யூரோப்பியன் யூனியனை விட்டு மார்ச் 2019 வெளியில வந்துடும், எந்த அக்ரிமெண்ட்டுமே கிடையாது. அவங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட இன்டர்நேஷனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யூகேலேருந்து யூரோப்புக்கு என்ன வாங்கினாலோ வித்தாலோ எல்லாத்துக்கும் டாக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.